Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ASM chart எப்படி வரையறதுன்றத பத்தி பார்க்கலாம். Previous videosல refer பண்ணீங்கன்னா அது sequential circuitல எப்படி வரையறதுன்றத டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த வீடியோல combination circuit like full adder, full subtractor, encoder, decoder, இந்த மாதிரி marks, demarks, எந்த circuit வேணாலும் கொடுக்கலாம். Sometimes உங்களுக்கு k map அவங்களே values கொடுத்து sum of values, min terms, max terms அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து ASM chart எப்படி வரையறதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் எக்ஸ் ஈக்குவல் டு 0 or 1 அதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் பாக்ஸ் எடுத்து அதிலிருந்து அவுட்புட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரா ஏஎஸ்எம் சார்ட் ஆஃப் ஃபுல் ஆடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு எக்ஸாம்பிள்லே நீங்கள் வந்து எந்த மாதிரி காம்பினேஷன் சர்க்யூட் கொடுத்தாலும் அந்த காம்பினேஷன் சர்க்கியூட்டுக்கு ஏஎஸ்எம் சார்ட் வரைஞ்சிருவீங்கன்றத நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஐ ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் பாருங்கள். ட்ரூத் டேபிள் வந்து ஃபுல் ஆடர்னா 3 inputs ஏபிசின்னு இருக்கும். அவுட்புட் வந்து சம் அண்ட் கேரி. இங்கே ஏபிசி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எக்ஸ்வைஸட்டு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, சி அவுட்டா இல்லையா, இல்லை சி இந்த சியா இல்லை இந்த சியான்ட்டு. அதனால சி இன் அண்ட் சி அவுட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 inputsன்றதுனால ஸ்டார்டிங் ஃப்ரம் 00 001 010 011 100 101 101 0111. ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸ். இதுக்கு சம் அண்ட் கேரி வேல்யூஸ் எப்படி நமக்கு கேல்குலேட் பண்ண தெரியும்? இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃபுல் ஆர்டரோட ட்ரூத் டேபிள் எப்படி வந்திருக்குன்றத நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிளில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் எக்ஸ் நமக்கு கண்டிஷன் கிடையாது. வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னும் போது எங்கே போகுதுன்றது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்கள் எடுத்து பாருங்கள், 0 0 0 4 0 இருக்குது. இதை நான் அப்படியே ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 0 and A = 1. A0 and A1 போது இது எங்கே போகுதுன்னா பி ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இதுவும் A = 1 போது பி ஸ்டேட்டுக்கு போகுது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் 2 0s 2 1s 2 0s 2 1s. இதை கலரில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ 2 0s ஏலேருந்து 0 போது நமக்கு பிக்கு போகுது. பியில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இங்கே பியை 0 and 1 ரெண்டு காம்பினேஷனில் செக் பண்ண போகிறோம். When B is 0, எங்கே போகுதுன்னா சிக்கு போகுது. அதே போல் B ஓட வேல்யூ 1 போது எங்கே போகுதுன்னா சிக்கு போகுது. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 பிக்கு போகுது, B இங்கே 0 சிக்கு போகுது, 1னாலையும் சிக்கு போகுது. இப்போ C பாருங்கள், சியோட வேல்யூ 0 போது வாட் இஸ் யுவர் கண்டிஷன், அவுட்புட் வேல்யூ, சம்மோட வேல்யூ என்னவா இருக்குது, கேரியோட வேல்யூவாக இருக்குது. 1 இருக்கும்போது சம்மோட வேல்யூ என்ன, கேரியோட வேல்யூ என்ன, இதை தான் நம்ம ஏஎஸ்எம் சார்ட்டில் நம்ம வரைய போகிறோம். இனிஷியல் கண்டிஷனில் நம்ம ஏற்கனவே தெரியும் ஏஎஸ்எம் சார்ட் அப்படின்னாவே ஏஎஸ்எம் சார்ட்டுக்கு 3 elements ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று ஸ்டேட் பாக்ஸ். ஸ்டேட் பாக்ஸில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே A0 B0 C0 மூணுமே 0 கண்டிஷனில் சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 0. அப்போ எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு அவுட்புட்டில் இல்லை. அதனால் அந்த ஸ்டேட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 0 1. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டேட்டை நான் அசைன் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு ஸ்டேட் பாக்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் பாக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டேட்டோட நேம் எழுதுவோம். நம்ம S0 எழுதிக்கலாம், இல்லை ABC, வாட் எவர் இட் இஸ் நமக்கு என்ன நம்ம நேம் கொடுக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்குங்க. ஆனால் இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இங்கேயும் ஏ இங்கேயும் ஏன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வேற ஏதாவது நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே நம்ம பைனரி வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணணும். 0 0 கண்டிஷனில் நமக்கு அவுட்புட் ரெண்டுமே 0ன்றதுனால எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்றதுனால 0 0 1 எடுத்துக்கிறதுனால இங்கே பைனரி ரெப்ரசன்டேஷன் 0 0 1 கொடுக்குறோம். இந்த கண்டிஷனில் ஏவோட வேல்யூ 0 and B வேல்யூ 0 அப்படின்னு பார்க்குறோம். ஏயோட வேல்யூ 0 போது எங்கே போகுது, தென் A0 போது எந்த டிசிஷன் போகுது, A1 போது இந்த ஏவோட வேல்யூலேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு பிக்கு போகுது. ஸோ டிசிஷன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏவோட வேல்யூ 0 போது நம்ம இந்த சைட்லேயே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கன்வீனியண்ட்டாக இங்கே இருக்குனாலும் இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு டிசிஷன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 exit paths 1
டூ அண்ட் த்ரீ. உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம ஜீரோ ரெப்ரசென்ட் பண்ணுமோ அந்த இடத்துல தாராளமாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஜீரோ எடுத்திருக்கேன், இந்த சைடில் ஒன்னு எடுத்திருக்கேன். வென் ஏ இஸ் ஜீரோ, ஏ ஜீரோன்னு எடுக்கும்போது இது எங்கே போகுதுன்னா பி ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அதனால் இங்கே பி எடுக்கிறேன். அகெயின் பி வந்து கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கல, பிகாஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் சி வேல்யூ. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே டிசிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டிசிஷன் பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ வென் ஏ ஜீரோன்னும் போது பிக்கு போகுது, ஏஸ் ஒன்னுன்னும் போது அகெயின் பிக்கு போகுது. திரும்ப பியோட வேல்யூ செக் பண்ணுங்கள். வென் பி இஸ் ஜீரோ அண்ட் ஒன், பி ஜீரோன்னும் போது எங்கே போகுதுன்னா சிக்கு போகுது, நமக்கு ஏற்கனவே தெரியும். வென் பி இஸ் ஜீரோன்னும் போது அகெயின் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் சி. ஒன்னுன்னும் போது டிபெண்ட் பண்ணியிருக்கிறது சியோட வேல்யூ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் ஏயோட வேல்யூ ஒன்னாக இருக்கும் போது, பியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் போது இது எங்கே போகுதுன்னா சி ஸ்டேட்டுக்கு போகுது. அதே போல் பி ஒன்னுன்னும் போது சி ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த இடத்துலையும் பாருங்கள், பியோட வேல்யூ ஜீரோன்னும் போது சிக்கு போகுது, பியோட வேல்யூ ஒன்னுன்னும் போது சிக்கு போகுது. இப்போ நமக்கு சியை பேஸ் பண்ணி தான் நமக்கு அவுட் புட் வரும். வென் சி இஸ் ஜீரோ அப்படின் போது சம்மோட வேல்யூ என்ன, கேரியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ இங்கே சியோட வேல்யூ அதாவது ஏ ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோ, சியோட வேல்யூ ஜீரோன்னும் போது சம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் ஜீரோ, அதாவது சம்மும் ஜீரோ கேரியும் ஜீரோ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ ஜீரோ பி ஒன், பி ஒன்னுனா இந்த இடத்துல வந்துடும். ஏ ஜீரோ பி ஜீரோ சி ஒன்னோட வேல்யூ சம் ஒன் கேரி ஜீரோ, அதாவது இந்த ஜீரோ ஜீரோ ஒன் கண்டிஷனுக்கு இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இதை முடிச்சிடலாம், முடிச்சிட்ட பிறகு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சியோட வேல்யூ ஒன்னுன்னும் போது வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன், இங்கே கன்க்ளூஷன் இந்த டேபிளில் இருக்கிற கன்க்ளூஷனை அப்படியே எடுத்து இந்த கன்க்ளூஷன் பாக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணோம். கன்க்ளூஷன் பாக்ஸ் வந்து என் சர்க்கிள்டு ரெக்டாங்குலர் பாக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அதே போல் பியோட வேல்யூ ஒன், பியோட வேல்யூ ஒன்னுன்னு இருக்கும் போது சிக்கு போகுது. அகெயின் சியோட வேல்யூ எதர் ஜீரோவாக இருக்கும் இல்லைன்னா ஒன்னாக இருக்கும். ஸோ ஜீரோன்னு இருக்கும் போது வாட் இஸ் எ சம் அண்ட் கேரி வேல்யூ ஒன்னான் இருக்கும் போது ஜீரோ அண்ட் ஒன்னுக்குள்ள காம்பினேஷன்ஸில் நமக்கு அவுட்புட் என்ன இருக்கோ அதை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென் பி இஸ் ஜீரோன்னு போது சிக்கு போகுது, சியோட வேல்யூ ஜீரோன்னு போது வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன். அதே போல் சியோட வேல்யூ ஒன்னுன்னு போது வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன். ஸோ பியோட வேல்யூ ஒன்னுன் இருக்கும் போது இந்த ஒன் இந்த ஒன்னு இருக்கும் போது சியோட வேல்யூ ஜீரோ அண்ட் ஒன். ஸோ அதுதான் இந்த ஜீரோ இங்கே ஒன். நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோவாக இருக்கும் போது வாட் இஸ் யுவர் சம் அண்ட் கேரி வேல்யூ ஜீரோ ஒன். ஸோ அந்த ஜீரோ ஒன்னு தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். வென் சி இஸ் ஒன்னுன்னும் போது சம் அண்ட் கேரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன், அதுதான் இந்த இடத்துல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் சாரி சம்மோட வேல்யூ ஒன் அண்ட் கேரியோட வேல்யூ ஒன். ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணணும்னா இந்த டேபிள் வச்சுக்கோங்க. டேபிளில் ஏ ஜீரோ, இது ஏ ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோ. ஸோ ஏயோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோ, சியோட வேல்யூ ஜீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸிட் பார்த்து இந்த இடத்துல எடுத்திருக்கேன், இங்கேயும் எடுத்துக்கலாம், எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதுனால நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இங்கேயும் எடுத்துக்கலாம் இல்லை இங்கேயும் எடுத்துக்கலாம். ஸோ வேறவர் யூ ஆர் வெரி கன்வீனியன்ட், யூ கேன் டேக் இட். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட வேல்யூ ஜீரோ ஜீரோ ஜீரோன்னும் போது சம்மோட வேல்யூ கேரியோட வேல்யூ ஜீரோ. அதே இங்கே பாருங்கள், ஏ ஜீரோ பி ஜீரோ சியோட வேல்யூ ஒன். ஸோ ஏ ஜீரோ பி ஜீரோ சியோட வேல்யூ ஒன்னுன்னும் போது சம் ஒன் கேரியோட வேல்யூ ஜீரோ. ஏ ஜீரோ பி ஒன் சி ஜீரோன்னும் போது சம் ஒன் கேரி ஜீரோ. ஜீரோ ஜீரோ ஒன்னுக்கு ஜீரோ ஒன், அதே போல் ஒன் ஜீரோ ஜீரோக்கு ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோ ஒன்னுக்கு ஜீரோ ஒன், ஒன் ஒன் ஜீரோக்கு ஜீரோ ஒன், ஒன் ஒன் ஒன்னுக்கு ஒன் ஒன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காம்பினேஷன் சர்க்கியூட் கொடுத்தாலும் அதை ட்ரூத் டேபிள் போட்டு ட்ரூத் டேபிள்லேருந்து நம்ம செக் பண்ணோம்னா வி கேன் ட்ரா த ஏஎஸ்எம் சார்ட். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காம்பினேஷன் சர்க்கியூட் கொடுத்தாலும் நீங்கள் வரைஞ்சிருவீங்கன்னு நான் நம்ப. தேங்க்யூ ஸோ மச்.